நீங்க பாக்குற படிக்கிற செய்தி ஊடகம் உண்மையை உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸ் போட்டே சாகடிக்கிறாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து பேசுறாங்களா, ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் நியூஸ் எழுதுறாங்களா, உண்மையான செய்தியை தான் தராங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கா, காசு வாங்கிட்டு நியூஸ் அடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கா, நடுநிலை நடுநிலைன்னு சொல்லி இரண்டு பக்கமும் ஜாலர் அடிக்கிறாங்களா, உண்மையான செய்தி ஊடகத்திற்கான தேவை இன்னும் இருக்கா? இப்படி பல்வேறு குழப்பங்களோட தான் நீங்க ஒரு செய்தியை கடந்து போறீங்கன்னா உங்களுடைய இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாய் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தொடக்க புள்ளியாய் வருகிறது thisistamil.com, ஒரு புத்தம் புதிய இணையதள செய்தி ஊடகம் thisistamil.com. தமிழ் நேரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முடிமன் ராமசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அவர்கள். வணக்கம் சார். தொடர்ந்து மத்திய அரசு உங்களுக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி தான் இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி துறைகள் சார்ந்து சில கடிதங்கள் வந்துகிட்டு இருந்தது. ஆனா சமீபத்துல தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சாதகமாக ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள், அனுப்பியிருந்தார்கள். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட விவகாரத்திற்காக கருத்து கேட்டு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. ஆனா கட்சி தலைமை அலுவலகத்துல இருந்த நிர்வாகிகள் இப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங்ல அங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கே அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பியிருக்காங்களே, எப்படி புரிஞ்சுக்கிறது? வணக்கம். தமிழகத்திற்கு வணக்கம். நெறியாளர் மார்ஷல் சாருக்கு வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம். அதாவது ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையில் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை, அந்த நாட்டின் சட்டத்துக்குட்பட்ட பெரும்பான்மையில் தான் ஜனநாயகம் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆகவே ஒரு நாட்டு அண்ணாத்தியா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயகத்திற்குட்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கமும் பெரும்பான்மையால் தீர்மானிக்கப்படாது, அந்த இயக்கத்தின் விதிகளுக்கு உட்பட்ட பெரும்பான்மையால் தீர்மானிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் 2021 டிசம்பரில் நடைபெற்ற கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் அந்த இயக்கத்தின் உயிர்நாடியாக இருக்கிற தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்த வாக்கெடுப்பு மூலமாக, தொண்டர்களின் வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகள் தான் இந்த இயக்கத்தில் இன்றைக்கும் இப்போதும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அவர்கள் ஒரு நாட்டில், அதாவது ஜனநாயக நாட்டில், ஜனநாயகத்தின் ஆணிவேராக இருப்பது எதுவென்று கேட்டால் அது நிச்சயமாக தேர்தல் ஆணையம்தான். ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தை இந்த நாட்டில் நிலைநிறுத்துவதும் நிலைநாட்டுவதும் எதுவென்று சொன்னால் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமையானால், மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 1975 ஜூன் 25 எமர்ஜென்சி என்று சொல்லப்படுகிற அவசர நிலை பிரகடனத்தை இந்த நாட்டிலே அமுல்படுத்தினார்கள். ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது என்றெல்லாம் எதிர்கட்சிகள் கூக்குரலிட்டன, ஒற்றுமையாகின. ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவருடைய தலைமையிலே மிகப்பெரிய கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஜனநாயக படுகொலைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி தேர்தலை நடத்த வேண்டும், ஜனநாயகத்தை நிர்ணயிக்க வேண்டும், ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றெல்லாம் கேட்டபோது அவர்கள் மறுத்து ஓராண்டு காலத்துக்கு பிறகு அவர்கள் இறங்கி வந்து தேர்தலை நடத்த போது தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி தீர்ப்பு தந்த உடனேயே அவர்கள் தங்கள் பதவியை துறந்துவிட்டு இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டினர். ஆகவே ஒரு நாட்டில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் அது தேர்தல் ஆணையத்தின் மூலம்தான் நடக்கும். அந்த தேர்தல் ஆணையம்தான் இந்த ஜனநாயகத்தில் கலந்து கொள்கிற கட்சிகளின் உரிமையை தீர்மானிக்கிற உரிமை அதுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் ஒரு கட்சி. கட்சி யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு என்று நாம் யாரை அனுப்புகிறோமோ அவர்தான் தலைவராக இருப்பார். நீங்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஒன்று கூடி ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகளும் மாவட்ட செயலகம் சேர்ந்து தேர்ந்தெடுத்து விட்டோம், எனவே அவர்தான் ஒருங்கிணைப்பு, அவர்தான் எங்களது பொது இடைக்கால பொதுச் செயலாளர் என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், ஜனநாயக அமைப்பின்படி ஒருவர், நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம், ஒரு
கல்விக்கூடத்திற்கோ அல்லது ஒரு கல்லூரிக்கோ உங்களது மகனையோ எனது மகனையோ அல்லது மகளையோ சேர்ப்பதற்கு போனால் அவர்கள் ஜாதி சான்றிதழ் கொடுங்கள் என்று கேட்பார். அப்படி கேட்கிற போது என் ஊரிலே இருப்பவர்கள், என் பக்கத்திலே இருப்பவர்கள், என் ஜாதியை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் ஒரு 5,000, 10,000, 50,000 கூட்டு கொண்டு போய் நிறுத்தி அவர்களை சாட்சியாக வைத்து இவர் எங்கள் ஜாதியை சார்ந்தவர் தான் என்று அவர்கள் சொல்ல வேண்டுமா, இல்லை ஒரே ஒரு மனிதன் சொல்ல வேண்டுமா என்றால் நிச்சயமாக அந்த இனக்குழு சொல்ல முடியாது. இந்த நாட்டின் அந்த பகுதிக்கு உட்பட்ட வருவாய்த்துறை அதிகாரியாக இருக்கிற தாசில்தார் அவர்கள்தான் இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர் என்று சர்டிபிகேட் வழங்க முடியும். அவருக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது. நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி என்பதை சொல்வதற்கு ஒரு உரிமை பெற்ற அமைப்பு இந்த நாட்டில் இருக்கிறது. ஆகவே அதை போலதான் இந்த கட்சிக்கு யார் தலைவர் என்று சொல்லுகிற உரிமையை என்றைக்கு நமக்கு அரசியல் கட்சியாக மாறுகிறோமோ அன்றைக்கு அது தேர்தல் ஆணையத்துக்கு போய்விடுகிறது. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் இன்றைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருப்பதாக கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதாவது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய, புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை ரிமோட் மின்னணு மூலமாக வாக்களிப்பதற்கான அந்த வாக்கு இயந்திரத்தை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தலாம் என்று அரசு திட்டமிடுகிற போது அந்த இயந்திரம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுவதற்காக, அதன் பற்றி உங்கள் கருத்துக்களை வழங்குவதற்காக 16ஆம் தேதி என்று ஒரு கூட்டத்தை அவர் நடத்துகிறார்கள். ஆகவே தேர்தல் ஆணையம் தனது செயல்பாடுகளுக்கு அந்த கட்சியின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அனுப்பியிருக்கிறது. அவ்வாறு இருக்க எங்கள் இயக்கத்தில் இந்த தலைமை இல்லை அப்படி என்று சொன்னால் அவர்கள் அவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதை தவிர வேறொன்றுமில்லை. தேர்தல் ஆணையம் அது பற்றி கவலைப்பட போவதும் இல்லை. அவர்கள் அனுப்பிவிட்ட கடிதம் அனுப்பிவிட்டார்கள், அவ்வளவுதான். இந்த பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது, இந்த பொறுப்பு தான் இந்த கட்சிக்கானதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த பொறுப்புக்கு அனுப்பியிருக்கிறோம், வந்தால் வாருங்கள், வரவில்லை என்றால் அவர்கள் அதை பற்றி கவலையும் பட மாட்டார்கள். சார், இத்தனை நாட்களாக மத்திய அரசு உங்களுக்கு அனுப்பிய கடிதம் உங்களுக்கு எதிராக இருந்தது, இடைக்கால பொதுச் செயலாளர்னு குறிப்பிட்டே அனுப்புனாங்க. அது சம்பந்தமா நீங்க பல விமர்சனத்தை முன் வச்சீங்க, இது வந்து லாபி பண்ணி வாங்கினது அப்படி இப்படின்னு சொல்லி பல விமர்சனத்தை முன் வச்சீங்க. ஆனா தற்பொழுது தேர்தல் ஆணையம் அனுப்பி இருக்கிற இந்த ஒரு கடிதம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் ஏற்கனவே அந்த வரவு செலவு கணக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த இடைக்கால பொதுச் செயலாளர்னு போட்டு கொடுத்த அந்த வரவு செலவு கணக்குகளை அவங்க ஏற்றுக்கொண்டு அதையும் வெப்சைட்ல ஏற்றி இருக்காங்க. இன்னொன்னு நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த பதவி காலாவதி ஆகிவிட்டது, எடப்பாடி பழனிசாமி அதை ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இடைக்கால இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் இப்ப இருக்கிற மாதிரி வந்திருக்க. நான் வந்து அதாவது அவரு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கடிதம் அனுப்பியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தவிர நான் அதை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. நான் News 7 தொலைக்காட்சியில கொடுக்கிற போது கூட நான் சொன்னேன், ஒருவேளை ஒத்துக்கொண்டால் அவர் இவர் அனுப்பியிருக்கிற ராஜினாமா இப்ப ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் எல்லாம் போடுறாரு இல்லைங்களா, அதுவுமே இணை ஒருங்கிணைப்பாளர் கழித்து போடாதான முழுமை பெறும். அது 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 அதுக்கு நான் அடுத்த சொல்றேன். அதனால அவர் அந்த பதவியில் இருக்கிறார் என்பதை தீர்மானிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்திற்கு அவர் நீங்க ராஜினாமா கடிதம் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பதை முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது தவிர தேர்தல் ஆணையத்தை நாம் நிர்பந்திக்க முடியாது. ஆகவே அது தேர்தல் ஆணையத்தின் கடமையாக இருக்கிறது, அதுக்குள்ளே நாம் போக வேண்டியதில்லை. இப்போதைக்கு அங்கே இருப்பது தேர்தல் ஆணையத்திலே ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய அதிமுகவின் தலைமை பொறுப்பாளர்களுடைய பதவி. இதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. அதை தவிர்த்து நீங்கள் கேட்டீர்கள் பல்வேறு கடிதங்கள் வந்திருக்கிறது என்று, அடுத்தாப்புல கேட்டீங்க அந்த கட்சியினுடைய கணக்கு விளக்குகளை எல்லாம் கூட அவர்கள் வெப்சைட்ல ஏற்றியிருக்கிறார்கள் என்று நீங்கள் நல்லா கவனிக்கலாம். நிறைய பேர் அதை புரியாமல் சொல்றாங்க, அது ஓராண்டுக்கான கணக்கு, போன மார்ச்ல இருந்து இந்த மார்ச் வரைக்கும் உள்ள கணக்கு. அப்போ மார்ச்ல போன மார்ச்ல பிரச்சனை வராத வரைக்கும் அப்போ ஐயா ஓபிஎஸ் பொருளாளர் அவர் கையொப்பம் விட்டுருக்கிறார், அவர் தான் அதில் கையொப்பம் விட்டுருக்கிறார். ஆகவே அந்த கணக்கு பொருளாளர் என்ற அடிப்படையிலே அவர் கையொப்பம் விட்டு கொடுக்கப்படுகிறது. அங்கே பொருளாளர் யார் இருக்கிறார் என்று கேட்டால் ஐயா ஓபிஎஸ் தான் இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் படி அங்கே இருக்கிற அந்த லிஸ்ட் அந்த அந்த கோப்புகளில் அவருடைய பெயர் தான் இருக்கிறது. ஆகவே அவர் கையொப்பம் விட்டு கொடுக்கிறார். நீங்க ஒரு அலுவலகத்தில் போய் நீங்க ரிப்போர்ட் கேட்டீங்கன்னு வைங்க, ஒரு டெவலப்மெண்ட்லயோ அல்லது ஒரு ரெவன்யூலயோ ஒரு ரிப்போர்ட் கேட்டீங்கன்னா
அந்த செக்ஷன்ல கிட்ட நம்ம கேட்போம், நீங்க ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த ரிப்போர்ட் அவர் வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து ரிப்போர்ட்டை கன்சாலிடேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வாங்கி ரிப்போர்ட்ல யார் கையெழுத்து போடணும்னா, இப்ப டெவலப்மெண்ட்ல வாங்கினோம்னா பிடிஓ கையெழுத்து போடணும். அந்த ரிப்போர்ட்ல பிடிஓ கையெழுத்து போட்டிருப்பாரு. பிடிஓ கையெழுத்து போட்ட ரிப்போர்ட்டை மேல செக்ஷன் இருக்கு, மேல ஒரு கவரிங் லெட்டர் வச்சு அதை செக்ஷன்ல கையெழுத்து போட்டு அனுப்புவார். நமக்கு தேவை ரிப்போர்ட் தான், மேல யார் கையெழுத்து போட்டிருக்க அந்த கவரிங் லெட்டர் நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி தொல்லையில போட்டுடலாம். ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியவர் கொடுத்திருக்காரன்னா தட்டப்படி அந்த அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை கையெழுத்து போட்டிருக்கவர் யாருன்னு கேட்டா ஐயா ஓபிஎஸ். அதனால ஓபிஎஸ் கொடுத்த ரிப்போர்ட்டுங்கிறதுனாலதான் அதை ஏத்திருக்காங்களே தவிர, அந்த கவரிங் லெட்டர் கொடுத்த பழனிசாமி பேரை அவங்க கன்சிடர் பண்ணவும் மாட்டாங்க, அதை எடுத்துக்கவும் மாட்டாங்க. அதனால அது பிரச்சனையா இல்லை. இன்றைக்கு அவருடைய பெயர் இருக்கிறது, இன்றைய நிலவரப்படி அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். 5 ஆண்டுகளுக்கு செல்லும், இது ஏன் இவர் புரிய மறுக்கிறார்கள் என்று நமக்கு புரியவில்லை. ஜனநாயகத்தில் ஒரு முறை தேர்தல் நடத்திவிட்டால் அந்த தேர்தலின் காலக்கெடு வரை அந்த பதவிக்கு உயிர் இருக்கிறது, அதை இடையில யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. தடுக்கிற சக்தி ஜனநாயக ஜனநாயகத்தில் இருக்கிற எந்த தீய சக்திகளுக்கும் அந்த அந்த அதிகாரம் கிடையாது. அந்த காலம் வரை அவர் அந்த பதவியில இருந்தே தீர்வார். அதற்கு முன்னால் நீங்கள் இடத்துல ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 15 லட்சம் வாக்காளர்களை கொண்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்ற பிறகு ஒரு 2 ஆண்டு காலத்திலே ஒரு 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக அங்கே இருக்கிற சில அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நாங்களெல்லாம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டோம், மிகப்பெரிய மக்கள் பட்டாளத்தை திரட்டி விட்டோம், ஆகவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மக்களே சொன்னாலும் அதை அதை விட்டுதான் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் அவருக்கு 5 ஆண்டு காலம் ஜனநாயகத்தின் உரிமை அவருக்கு 5 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் 5 ஆண்டு காலத்திற்கு ஜனநாயக சட்டம் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக அல்லது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த பதவியில் அவர் இருந்தே தீர்வா, அதை மாற்றவே முடியாது. அந்த மக்களே நினைத்தாலும் மாற்ற முடியாது. அதுதான் அதிமுகவின் விதியும், தொண்டர்களே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது, நிர்வாகிகள் நினைத்தாலும் மாற்ற முடியாது. மக்களுடைய நியமனத்தை பொதுக்குழு கூடி செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. அப்போ அவங்க பொதுச் செயலாளரா இருந்தாங்க. யாரு? திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பொதுக்குழு கூட்டி அதை செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. அப்ப அந்த பொதுக்குழுக்கு அந்த அங்க அதிகாரம் இருந்ததே இல்ல. நீங்க கேக்குறது கேள்வி நியாயமான கேள்வி. ஏன்னு கேட்டா சசிகலா அம்மையார் அவர்கள் பொதுக்குழுவால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுதான் அவங்க செஞ்ச பெரிய தப்பு. அரசியலில் மிகப்பெரிய தவறுகளை சசிகலா அம்மையார் சிலவற்றை செய்தார். நான் பகிரங்கமாவே சொல்லுகிறேன், இந்த எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யக்கூடாது என்று தமிழ்நாட்டிலே சொன்ன முதல் மனிதன் நான் தான். நான் ஒரு முக்கியமான நபர் இடத்திலே சொன்னேன், அவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கிற முக்கியமான நபர் இடத்திலே சொன்னேன், தேவைப்பட்டால் நான் பேரை கூட சொல்லுவேன், தப்பு இல்ல. அப்படி சொல்லியும் கூட அவர்கள் அதை கவனத்தில் கொள்ளவும் இல்லை, எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அதை எனக்கு சொல்லி எனக்கு சொல்ல சொன்னவர் யார் என்று கேட்டால், அவர் ஒரு அந்த அம்மா அவர்கள் இருக்கிற நேரத்திலே அரசியல் ரீதியாக பல தொடர்புகளை வைத்திருந்தவர், ஜாடனோடு தொடர்புகளை வைத்திருந்தவர், இன்னும் அமைச்சரவையோடு தொடர்புகளை வைத்திருந்தவர், அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இடத்துல சொல்லுகிறார், தயவு செய்து இவரை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள், இவரை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டாம், தடுத்து நிறுத்துங்கள் என்று. அவர்கள் கேட்கவில்லை, அந்த தவறை செய்தார்கள். அதன் பிறகு அவர்கள் செய்த தவறு பொதுச் செயலாளர் பதவியை அடைந்து விட்டார்கள். எப்படி? பொதுக்குழு மூலமாக அதை தேர்தல் நடத்தி தொண்டர்கள் மூலமாக தேர்தல் நடத்தி அவர் வந்திருக்க வேண்டும். அதை செய்வதற்கு முன்பாக அவசரப்பட்டு கட்சியை தன் தலைமைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக அவசரப்பட்டு முதலமைச்சர் பதவிக்கு போனதால் தான் அவருடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்தது. அவர் மட்டும் அதை தேர்தலை தொண்டர்களால் நடத்தி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளராக ஆயிருந்தால் அதை நிச்சயமாக ஒன்றும் செய்திருக்க முடியாது. அது கடந்த கால வரலாறு, அது அவர்களுக்கு தெரியாமல் போனதுதான் எனக்கு. ஆனா அவர்கள் காலத்திலே நடந்திருக்கு, ஆனால் அவர்களுக்கு அது எப்படி தெரியாம போச்சுன்னு தெரியல. அதனால வந்து அவங்களை எப்படி நீக்கினாங்கன்னு கேட்டா, பொதுக்குழுவால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அந்த பொதுக்குழுவை கூட்டி அவர்களை நீக்கிவிட்டார்கள். அதுதான் நடந்தது. அதனால இது அப்படி இல்லை, இவர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், கட்சியின் விதிப்படி, புரட்சித் தலைவர் எழுதியிருக்கிற விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நீக்குகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா ஓபிஎஸ் தான் தொடர்ந்து இருப்பார். 2026 வரை அவர் தான் இந்த பதவியில் இருப்பார். அடுத்த தேர்தலை சட்டமன்ற தேர்தலையும் அவர் தலைமையில் தான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை சொல்கிறேன். இப்ப நான் முன்பு கேட்ட அந்த கேள்வியை மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். ஒருவேளை இப்ப தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற செல்லும் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் போட்ட நியமனங்கள்லாம் எப்படி செல்லும்? ஒருங்கிணைப்பாளரோட கையெழுத்து மட்டும் தானே இருக்கு, 50% தானே இருக்கு, அவர் ஒப்புதல் கொடுத்தாதானே அதெல்லாம் செல்லுபடியாகும்? இருக்கட்டும். அதாவது அவர் ஒருங்கிணைப்பாளர் எப்ப போடுறாரு இந்த பதவியெல்லாம், அவர் தனக்கு இந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி எனக்கு இந்த பதவி தேவையில்லை என்று ரிசைன் பண்ணிவிட்டார்.
ராஜினாமா செய்து விட்டார். அவர் ராஜினாமா செய்ததுனால நாங்க அந்த பதவிகளை போடுகிறோம். அவர் ராஜினாமா செய்து போட்டுக்கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா இல்லையாங்கிறது இன்னும் சொல்லல. இப்ப 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 என்ன சொல்லிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்துல அவருடைய பேர் இருக்கு. ஆனா புரியுது, உண்மைதான் உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். இப்போதைய நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமியுடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அப்படின்னா இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனாலதான் அவருடைய பெயரை இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற வெப்சைட்ல அவங்க அதை இடத்துல குறிப்பிடுறாங்க, குறிப்பிட்டு கடிதம் எழுதுறாங்க. அது இருக்குது, அது என்ன வருதுங்கிறத நம்ம பின்னால பாக்கலாம். அது ஒண்ணும் பெரிய அவசியம், பெரிய பெரிய பிரச்சனையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. மாவட்ட செயலாளர்கள் மற்ற பொறுப்பாளர்களை நாங்க நியமித்திருக்கிறோம். அவர் அவர் ரிசைன் பண்ணதுனால நாங்க நியமித்திருக்கிறோம். அவருடைய அவருடைய கையொப்பம் எங்களுக்கு தேவையில்லை என்பதை, ஒருவேளை அது வந்து நாளைக்கு அவர் அவருடைய ரிசைனேஷன் ஏற்றுக்கொள்ளப்படாமல் வந்தால் அது அப்போ பரிசீலிக்கப்படும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு, இது மறுபடியும் சிக்கல்ல தான் முடியும் போல. இது உங்க தரப்புல இருந்தோ நீங்க இதை அனுப்ப முடியாது போல. லெட்டர் ஃபர்ஸ்ட் உங்க கைக்கு கிடைச்சது, கட்சியோட தலைமை அலுவலகத்துக்கு தான் போயிருக்கு. சரி, கட்சியோட தலைமை அலுவலகத்துக்கு தான் அவங்க அனுப்புவாங்க. கட்சியினுடைய தலைமை அலுவலக தலைமை நிலைய செயலாளர் அங்க இருந்தவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. அது அவங்க திருப்பி அனுப்புறத பத்தி தேர்தல் ஆணையம் கவலைப்பட போறதில்ல. தேர்தல் ஆணையம் கவலைப்பட போறதில்ல. தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் வருத்தப்பட போவதும் இல்லை. அது யார் கலந்து கொள்ளாவிட்டாலும் தேர்தல் ஆணையம் கவலைப்படாது. தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறது. அது ஒரு ஜனநாயக அமைப்பு, அது தன் கடமையை சிறப்பாக செய்து விட்டது. கடமையை ஆற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் அதை பற்றி அது கவலைப்படாது. அது அதனால அது கலந்து கொள்ளவில்லையே, அதிமுகவில் இருந்து அனுப்பப்பட்ட அதிமுகவில் இருந்து இவர்கள் வரவில்லையே என்று தேர்தல் ஆணையம் கவலைப்பட்டுக் கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய செயலை ஒத்துழைத்து விட போவதில்லை. அவர்கள் அதை நடத்தி கொண்டே இருப்பார்கள். எத்தனை கட்சிகள் வருகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அழைப்பு கொடுக்க முடியும், அவ்வளவுதான். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியால் ஜனநாயகத்தினுடைய உரிமையை தட்டி கழிக்கிறவர்களை பார்த்து அவர்கள் கவலைப்பட மாட்டார். இதுதான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு, இது வந்து மாநில தேர்தல் ஆணையத்திட்ட இருந்தா வந்திருக்கு, மத்திய தேர்தல் ஆணையம் எதுவும் கொடுக்கல, மாநில தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து வந்திருக்கிறதுனால இதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்றாரு. இல்ல, எப்படி அவர் ஒரு சட்ட அமைச்சரா இருந்தாருன்னு எனக்கே தெரியல. ஒரு சட்ட அமைச்சர் சொல்ற சொல்ல அந்த தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறா? மாநில தேர்தல் ஆணையரா? மாநிலத்தில் சர்க்கார் நியமிக்குதா? மத்திய தேர்தல் ஆணையம் தானே நியமிக்குது. பிற என்னது மாநில தேர்தல் ஆணையம் சொல்லி சொல்றாரு? மாநில மத்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு பிரிவாக மாநிலங்களிலே செயல்படுகிற தேர்தல் ஆணையத்தினுடைய அமைப்பு, அதனுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறவர் மத்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் நியமிக்கப்படுகிறார். அவர் இது கூட புரியாம அவர் பேசிட்டு இருக்காருங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா நான் எப்பவுமே அந்த ஆள் கேள்விக்கு நீங்க கேட்க இப்ப கேட்டதுனாலதான் பதில் சொல்லுவோம். அந்த ஆள் நான் வந்து ஒரு பொருட்டா எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு தகுதியற்ற தரமற்ற மனிதர்களின் பேச்சுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்கே இருந்து வந்திருக்கிறது? தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்திருக்கிறது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தானே நம்ம சொல்லுகிறார்கள் இந்த பெயர் தானே இருந்து கொண்டிருக்கிறது என்று. நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்? இல்லை, நீங்கள் கொடுத்தீர்கள், இடைக்கால பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அப்படியானால் அது முறைப்படியானதாக இல்லை என்பதுதானே பொருள். அதை விடுத்து ஏதோ ஒன்று பேசிக் கொண்டிருப்பது இந்த ஜெயக்குமாரை பொறுத்தவரை எப்போதுமே அதை இங்க மறுதல் நாள் அழகராஜன் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் வாய் ஊமையாயிட்டுன்னா அந்த கட்சி சரியாயிரும் சொல்லுவாரு. அந்த மாதிரி அவனுடைய வாய் ஊமையா போனா போதும் இந்த கட்சி சரியாயிரும் சொல்றது, அதுதான் சொல்ல முடியும், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட ஒரு முடிவை இப்படிப்பட்ட எடுத்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இது எத்தனை நாளுக்கு அவங்க இதுல நீடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ தேர்தல் ஆணையத்தோட முடிவு இப்படி இருக்கிறதா தெரியுது. இது நீதிமன்றத்துல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் கேட்கிற போது தேர்தல் ஆணையம் கேட்டால் தேர்தல் ஆணையம் தற்போதைய நிலையில் என்ன இருக்கிறதோ, யாருடைய பெயர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதோ, யாருடைய பெயர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதோ அதை நீதிமன்றத்தில் நாளை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தாலும் அவர்கள் தெரிவிப்பார்கள். அதுல ஒன்று மாற்றமில்லை. அதை இவர்கள் மறுத்து பேசுவதை இவர்கள் மறுத்து அங்க போய் நாங்கள் கடிதத்தை வாங்கவில்லை, ஆகவே அதை நாங்கள் மறுக்கிறோம் என்று சொல்ல விட்டு பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தில் இருப்பதை தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லும். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுகிறது என்று நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். அதை பொறுத்து தான் அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது பார்க்க முடியும். ஆனால் இன்றைய நிலையில் தேர்தல் ஆணையம் இதை சொல்லியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக செயல்படுகிற நாளைக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கிறது, இவர்கள் நாங்கள் இந்த கடிதத்தை பெறமாட்டோம் என்று சொல்கிறவர்கள் எங்கே போய் சின்ன உரிமையை கேட்பார்கள்? தேர்தலில் போட்டியிட உரிமை தேர்தல் ஆணையத்திடம் தானே கேட்க வேண்டும். இந்த அடிப்படை அறிவற்றவர்களை பற்றி நாம் என்ன பேசுவது? அதனால இது வந்து பெரிய இவங்க, அதாவது அடிப்படை அறிவை கூட இல்லாதவர்கள் செய்கிற செயலாகத்தான் நான் பார்க்கிறேன்.
சார், தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் முதற்கொண்டு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மெகா கூட்டணியில யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் கூட்டணி உறவை முடிச்சுக்கிறோம்னே பொதுக்குழுவில் அறிவிச்சிருக்காரு. என்ன ஆக போகுது, இது அதிமுகன்ற கட்சி அடுத்த கட்ட தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகுது, இதனுடைய கூட்டணி எதை நோக்கி போகுது? இல்ல, அதிமுக என்ற கட்சி அழைப்பு விடுக்கிற போது, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதிமுக என்ற கட்சி அழைப்பு விடுக்கிற போது அத்தனை அரசியல் கட்சிகளும் கூட்டணிக்காக நிற்கிற கட்சிகள் நிச்சயமாக வரும். இப்போது அழைப்பு விடுத்திருப்பவர் அதிமுக அல்ல, அவர் அதிமுக என்று சொல்லிக் கொள்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தின் தலைவனாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் அறிக்கை விடுகிறார். அவர் தான் அரசியல் அரங்கிலே சொல்லுகிறார், எங்களோட கூட்டத்துக்கு வாருங்கள் என்று, எங்களோட கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைப்படுகிறார். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அவர்களோடு கூட்டணியில் இருந்த கட்சி, கூட்டணியில் இருந்த கட்சி சொல்கிறது கூட்டணி உங்களோடு இல்லை என்று பகிரங்கமாக சொல்கிறார்கள். அதுதான் பொருள், அவர்கள் சொல்லுவது கூட்டணியை உங்களோடு ஏன் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், பல கட்சிகள் சிதைந்து உடைந்து சின்னாபின்னமாக போயிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் பேசுகிறார், பல கட்சிகள் உடைந்து சிதைந்து சின்னாபின்னமாகி போய்விட்டது, அந்த கட்சிகள் இனி தமிழ்நாட்டில் தேராது, நாம் தான் இன்றைக்கு ஓடுகிற குதிரையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதிமுகவாக உங்களை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா? நாட்டில் இருக்கிற கட்சிகள் உங்களை அங்கீகரிக்க தயாராக இல்லை என்பதுதான் அன்புமணி ராமதாசனுடைய வார்த்தையிலிருந்து புரிகிறது. அப்படி இருக்கிற போது நீங்கள் எப்படி, நாங்கள் தான் அதிமுக மிகப்பெரிய கூட்டணி, எங்கள் தலைமையில் தான் அமையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? கூட்டணி என்று வந்தால் அது ஒற்றுப்பட்ட அதிமுக, அதிமுகவின் தலைமை பொறுப்பு ஐயா ஓபிஎஸ் கையில் இருக்கிறது என்று வருகிற போதுதான் கூட்டணிக்கான வாய்ப்புகளும் கூட்டணி கதவுகளும் அங்குதான் திறக்கும். அதுவரை எடப்பாடி பழனிசாமி எத்தனை அஸ்திரங்களை கொடுத்தாலும் சரி, அது வெற்றி பெறாது. அது தேர்தல் களத்திலே காணாமல் போகிற கணையாகத்தான் இருக்குமே தவிர அது வேற ஒன்றும் இருக்காது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நினைத்துக் கொண்டிருக்கிறார், வருகிற இன்னும் 4ஆம் தேதி உங்களுக்கு உச்சநீதிமன்றத்துல வழக்கு வர இருக்கிறது. நீதியின் கோயிலாக இருக்கக்கூடிய இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் படைத்த, சட்டத்திற்கான அதிகாரம் படைத்த உச்சநீதிமன்றம் அன்றைக்கு என்ன தீர்ப்பை வழங்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. எந்த தீர்ப்பை வழங்கினாலும் நாங்கள் சொல்வதெல்லாம், தொடர்ந்து சொல்வதெல்லாம், எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக தான் இனி அமையும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உள்ளுக்குள் நெருகிற பகை நெருப்பை அணைத்துவிட்டு அதிமுக என்ற ஒற்றை புள்ளியில் அனைவரும் இணைந்தால் வெற்றியை தேர்தல் களத்திலே சந்திக்கலாம், எதிரிகளை எளிதில் வீழ்த்தலாம். அதை விட்டுவிட்டு பகை நெருப்பை தொடர்ந்து கொண்டு நாங்கள் குதிரை பாய்ச்சல் பாயுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த குதிரைகளின் குளம்படி சத்தங்களை கேட்டு அந்த தேர்கால் தடங்களை பார்த்து பயணிக்கிற ஆற்றலும் அறிவும் ஐயா ஓபிஎஸ்க்கு இருக்கிறதே, அந்த அறிவோடும் ராஜதந்திரத்தோடும் செயல்பட்டு இவர்களை வீழ்த்தி அதிமுகவை கைப்பற்றுவோம். அதற்கான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு வழங்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். வெற்றி எங்களுக்கானதே. நிச்சயமா சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி சார், எங்களோட என்ன கருத்துக்களை. வெற்றி தமிழர்களை சந்திக்க வாருங்கள். உலகளாவிய உங்கள் தொழில் வணிகத்தை விரிவு செய்யுங்கள். 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் இணையும் த ரைஸ் அமைப்பின் 10வது மாநாடு தமிழர் சங்கமம் ஜனவரி 6, 7, 8 சென்னை மாநகரில். இன்றே பதிவு செய்வீர் தமிழ் ரைஸ் .org. இது தமிழர் தலைநிமிர் காலம்.